ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம சாதாரணமாக உணவுக்கு பயன்படுத்துகிற ரவர் இருக்கு பார்த்தீங்களா, இதை எதுல இருந்து தயாரிக்கிறாங்க அப்படிங்கிற கேள்வி நிறைய பேர் எங்ககிட்ட கேட்டிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் சில பேர் வந்து ரவை எந்த செடியில காய்க்குது அப்படிங்கிற கேள்வியை கூட கேட்டிருக்காங்க. அதனால நான் நேரடியாக விஷயத்துக்கே வரேன். ரவை பார்த்தீங்கன்னா இந்த கோதுமையில இருந்து தாங்க தயாரிக்கிறாங்க. கோதுமையை சுத்தம் செய்யும் போது அதோட தவிட்டு இருக்கு இல்லையா, அதை வந்து மிஷின்ஸ் மூலமா முழுமையாக நீக்க முடியாது. ஸோ பிரிக்க முடியாத அந்த தவிட்டோட மேல் பாகமும் அதுக்கப்புறமா அது உள்ள இருக்க அரிசி பாகமும் இணைந்த பகுதி அரைக்கும் போது தான் நம்மளுக்கு ஆட்டாவா கிடைக்குது, அதாவது கோதுமை மாவா கிடைக்குது. இதை வந்து நம்ம சப்பாத்தி பூரிக்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லலாம். இது மட்டும் இல்லாம இப்படி அரைக்கும் போது கொஞ்சம் பருமன் அதிகமா இருக்க பகுதியை தான் ரவையா பிரிச்சு எடுக்கிறாங்க. சோ மேலும் இதை பத்தின சுவாரஸ்யமான விஷயங்களை இந்த வீடியோ மூலமா தெரிஞ்சுக்கலாம். முதல்ல பாத்தீங்கன்னா இந்த ரவை தயாரிக்கிற மில் இருக்கு இல்லையா, அதுல ஃபர்ஸ்ட் கோதுமையில இருக்க கல் அப்புறமா தவிடு எல்லாத்தையுமே மிஷினோட உதவியால நீக்கிடுவாங்க. அதுக்கப்புறமா தண்ணீரை வச்சு ஸ்ப்ரே பண்ணி ஒரு நாள் ஃபுல்லா அப்படியே விட்ட உடனே அந்த கோதுமை பாத்தீங்கன்னா நல்லா உப்பு ஆரம்பிச்சிடும். அது நல்லா உப்புனதுக்கு அப்புறமா அதை காய வைக்கிறதுக்கு மிஷின் மூலமாவே கொண்டு போய் ஒரு பெரிய அளவுல இருக்க ஓவன்ல வச்ச உடனே அது வந்து நல்லா ட்ரை ஆயிடும்னே சொல்லலாம். சோ ட்ரை ஆனதுக்கு அப்புறம் அடுத்த ஒரு மிஷின்ல அதை மாத்தி அதோட மேற்பாகத்தை உடச்செடுக்கும் போதுதான் நம்மளுக்கு ரவையா கிடைக்குது. இப்படி கோதுமையோட எந்த பகுதியுமே வேஸ்டாவே போறது இல்லைங்க. ஏன்னா கோதுமையோட தவிடு இருக்கு இல்லையா, அது கூட நிறைய பிஸ்கெட்ஸ் கம்பெனி வாங்கிட்டு போயிட்டு அதுல பிஸ்கெட் தயாரிக்கிறாங்கன்னே சொல்லலாம். அண்ட் அடுத்ததா பாத்தீங்கன்னா ரவையில வந்து அரிசி ரவை கோதுமை ரவைன்னு நிறைய இருக்குங்க. சோ பெரும்பாலான பேர் இதை நம்ம உணவுல பயன்படுத்திட்டு இருக்கோம் அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம அரிசிய ரவை பதத்திற்கு பொடியா உடச்சு தயாரிக்கிறது தான் அரிசி ரவை. இதையும் நம்ம வந்து உப்புமா செய்யறதுக்கு ரொம்ப யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி கோதுமையும் நல்லா பொடியா உடச்சு அதுல தயாரிக்கிறது தான் கோதுமை ரவை. இந்த கோதுமை ரவையை நம்ம உணவுல சேர்த்து சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா வெயிட் லாஸ் பண்ண முடியும். ஏன்னா கோதுமையில அதிக அளவிலான நார்ச்சத்து புரோட்டீன் விட்டமின் பி எல்லாம் இருக்கு. சோ இது வெயிட் லாஸ் பண்றதுக்கு மட்டும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்காதுங்க, நம்ம ஒட்டுமொத்த உடல் ஆரோக்கியத்துக்குமே ரொம்பவே நல்லது. சொல்ல போனா ஓட்ஸை விட இதுல நிறைய சத்துக்கள் இருக்கு. ரவை தயாரிக்கிறதுக்கு பயன்படுத்துகிற கோதுமைகளில் ரொட்டி கோதுமை மெக்ரோனி கோதுமையை விட இன்னொரு கோதுமை இருக்குங்க. அது என்னன்னா சம்பா கோதுமை தான். நம்ம தமிழ்நாட்டில் கோவை ஈரோடு மாவட்டங்கள்லாம் இந்த சம்பா கோதுமை ரவையை பயன்படுத்தி செய்யப்படுற உப்புமா இருக்கு இல்லையா, அது ரொம்பவே ஃபேமஸ். ஸோ இந்த வகை சம்பா கோதுமை நம்ம இந்தியாவில் 1% பரப்பளவில் தான் பயிரிடுறாங்க. மற்ற கோதுமை ரவையை விட இந்த சம்பா கோதுமை ரவையில் என்ன ஸ்பெஷல் இருக்குன்னு நீங்கள் கேட்கலாம். இந்த சம்பா கோதுமை ரவை இருக்கு இல்லையா, அதில் அதிகமான உயிர் சத்துக்கள் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் சம்பா கோதுமை ரவையை சாப்பிடும்போது இந்த சர்க்கரை வியாதி இருக்கிறவங்களுக்கு சர்க்கரையோட அளவு ரொம்ப கணிசமான அளவுல குறையுமா. மேலும் சொல்லணும்னா மொத்த கொழுப்பு சத்து அளவும் அப்புறமா ட்ரை கிளிசரைட்ஸ் அளவும் கூட ரொம்ப கணிசமான அளவுல குறையுது. முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா சர்க்கரை நோய் இதே நோய் உள்ளவங்களுக்குலாம் இந்த சம்பா கோதுமை ரவையை உணவில் சேர்த்து சாப்பிட சொல்லி நிறைய பேர் பரிந்துரை செய்கிறாங்க. ஏன்னா அதில் இருக்க நார்ச்சத்தும் ஊட்டச்சத்துக்கள் தாங்க அதுக்கு காரணம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம உடலில் குளுக்கோஸை மெதுவாக ரத்தத்தில் தள்ளுறதுக்கு இதில் இருக்க நார்ச்சத்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி கிளைசமிக் இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா கோதுமை ரவையில் ரொம்ப குறைவாக தான் இருக்குது. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ், ரவை உப்மாவை நம்மள பல பேர் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணியிருப்போம். ஸோ வந்து ரவை உப்மா தானே அப்படின்னு ரொம்ப சாதாரணமாக நினைக்காதீங்க. ஏன்னா ரவை வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப குட்டியாக தான் இருக்குது, பட் அது எவ்வளோ ப்ராசஸ் தாண்டி நமக்கு கிடைக்குது அப்படிங்கிற விஷயத்த நான் உங்களுக்கு இதில் தெளிவாக சொல்லியிருந்தேன். அதே மாதிரி ரவை உப்மாவில் என்ன ஸ்பெஷல் இருக்குது அப்படிங்கிறதையும் நான் ஒரு வீடியோவில் வந்து போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோவோட லிங்க் உங்களுக்கு நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ நிறைய பேருக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்னும் நிறைய டிப்ஸோட நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன்.